ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஆடி தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க போகலாம். ஒரு பவுல் ரைஸ் பாயில் பண்ணி வச்சுக்கிறேங்க. எண்ணெய் உப்பும் போட்டு பலப்பலன்னு, அப்புறம் பெப்பர் பவுட்ரு, சால்ட்டு, சோயா சாஸு, வினிகரு, லெமனுங்க. உங்களுக்கு வினிகர் வேணானா லெமன் போட்டுக்கோங்க. லெமன் வேண்டாம், நான் வினிகரே ஊற்றிக்கிறேன்னா நீங்கள் வினிகரை போட்டுக்கோங்க. ரெண்டில் உங்களுக்கு ஆப்ஷனுங்க. கபாபுங்க, ரோட் கடை இதுனாவே கபாபு தான் போடுவாங்க. அதனால் கபாபு எடுத்து வச்சுருக்கேங்க. மூணு முட்டை, கேரட்டு, கேபேஜு, கேப்சிகம்மு, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன், பீன்ஸுங்க. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ரோட்கடை ஃப்ரைட் ரைஸ்னாவே கபாபு எண்ணெய் தாங்க அவங்க விட்டு செய்வாங்க. அதனால் நான் கபாபு எண்ணெய் ஊற்றுறேங்க. நீங்களும் கபாபு எண்ணெய் போட்டு செய்யுங்க. பானல் சூடான எண்ணெயும் சூடாட்டுங்க. சூடானோடனே இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, அது கூட வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னே நான் ஜாப்பின் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போட்டிருக்கேன். அப்புறமா வெஜ் ஃப்ரைட் ரைஸும் போட்டுக்கிறேன். பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு கபாப் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன். அது நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். அனியன் பாருங்கள், கண்ணாடி பதம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேரட்டு, பீன்ஸும் போட்டுக்கலாங்க. எப்பயுமே சைனீஸ் ரெசிபி பண்ணுறோம், சைனீஸ் ஃபுட்டு பண்ணுறோன்னா எப்போ ஸ்டவ்வு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கணும். லோ ஃப்ளேம் பண்ணவே இருக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லாம் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ பாருங்கள், கேரட் பீன்ஸு ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கேப்சிகமும் கேபேஜும் கேப்சிகமும் போட்டுக்கலாங்க. இந்த கேபேஜும் கேப்சிகமும் கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே கேபேஜும் கேப்சிகமும் ஃப்ரை ஆச்சுங்க. இப்போ நம்ம சால்ட் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் சால்ட் போட்டுக்கோங்க. அப்புறமா பெப்பர் போடுங்க. ஆல்ரெடி நான் பச்சை மிளகா போட்டுக்கிறேன், அதனால் நான் அந்த பெப்பர் போட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேங்க. ரைஸ் முட்டை ஃபஸ்ட்டே போட்டால் அது ஒடிஞ்சிருதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுருக்கேங்க. ரைஸ் ஃப்ரை ஆனவுடனே நான் எப்படி அதை ஃப்ரை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, இப்போ ரைஸ் இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ இது மாதிரி சைடில் பண்ணிக்கோங்க. இப்படி சைடில் பண்ணிவிட்டு முட்டையை உப்பு பெப்பர் போட்டு நான் பீட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்படி சென்டரில் போட்டுக்கோங்க. இப்போது 1 செகண்ட் நீங்கள் விட்டீங்கன்னா பாருங்க, இப்போ பெரு பெருசாக ஃப்ரை ஆகுங்க. அது
நீங்கள் ஃபஸ்ட்டே கூட முட்டை வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே கூட வெங்காயம் எல்லாம் போடுறீங்களா அதுக்கு முன்ன கூட போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாங்க, உங்கள் விருப்பங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குங்க. என்னது நீங்கள் செஞ்சீங்கன்னா இது கூட நம்ம கபாப் எடுத்து வச்சுருந்தீங்க இல்லைங்களா அதுவும் போட்டுக்கோங்க. இப்போ ரோட்டில் ஃப்ரைட் ரைஸ்னாவே இது மாதிரி கபாப் போட்டு தாங்க அவங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவாங்க. முட்டை இதெல்லாம் நல்லா இங்கே ஃபஸ்ட்டே முட்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியவே தெரியாது பாருங்க. இப்போ எவ்வளோ அழகாக தெரியுதுங்க. இப்போ வினிகருக்கு பதில் நான் லெமன் விட்டுக்கிறேங்க. பாருங்கள் வினிகருக்கு பதில் நான் பாதி லெமன் விட்டுக்கிறேங்க. உங்களுக்கு வினிகர் வேணுன்னா நீங்கள் வினிகரை விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சோயா சாஸ்ங்க ஒரு சும்மா ஒரு ஸ்பூன் விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணலாம். அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாங்க. வெங்காயத்தாள் இது ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு இது இல்லைங்க, அவ்வளோதாங்க. ஃப்ரைட் ரைஸ் இப்போ ரெடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடியாச்சு. சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரீட் ஸ்டைலில் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி டேஸ்ட்டு இருக்கும். அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி கபாப் செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதுக்கப்புறமா ஜாப்பனீஸ் ஸ்டைல் வெஜ் ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் எப்படி செய்கிறதுன்ட்டு நான் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணலன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.